ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் விங்ஸையும் கேப்சிக்கத்தையும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோன்ற அளவுக்கு ஒரு அஞ்சு பீஸ் இந்த மாதிரி சிக்கன் விங்ஸை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூளை தூவிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு ஒரு பாதி லெமனை புழிஞ்சிக்கலாம் இப்போது இந்த மசாலாலாம் ஒன்று செய்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்காம நல்லா நம்ம இதை கலந்துடலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இந்த சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா ஊறட்டும் அடுத்ததாக நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா சிக்கனை இந்த மாதிரி சேர்த்தி நல்லா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த சிக்கன் விங்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கனை ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா வேறு ஒரு கடாயில் நம்ம அந்த சிக்கன் ஃப்ரை பண்ணோடையே அதே எண்ணெயை ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அப்படி இல்லைனா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயோடு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ்ஸே இதில் நம்ம சேர்த்திக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரை தண்ணீரை நல்லா கலந்துட்டு அதையும் இதோட சேர்த்திக்கலாம் இப்படி நம்ம சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த ஒரு க்ரீம் மாதிரியான அந்த ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணீரை நல்லா கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் பாருங்க இப்போ கரெக்டாக அந்த க்ரீம் மாதிரியான பதம் வரதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் அதே மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக அந்த க்ரீம் பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாலே சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது அந்த ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் விங்ஸை இதில் சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதில் கலர் எதுவும் சேர்க்கல நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் சேர்த்திக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல பெரிய சைஸ் கேப்சிக்கத்தை ஃபுல்லாக நல்லா நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு இறக்கிடலாம் நீங்கள் தேவைப்பட்ட எல்லை கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்